the annual executive meeting and general body meeting, Basketball Federation of India, சென்னையில் வந்து செகண்ட் டைம் வந்து இங்கே நடந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில். இப்போ தான் நடந்து முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. வாட் இஸ் த ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ப்ரோக்ரஸ் லீக், அகடமிஸ் அண்ட் நியூ ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாமே டிஸ்கஷன் பண்ணோம். பொதுவாக லீக்குங்கிற ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே பேஸ்கெட் பால் எப்போ வரும், ஆஃப்டர் கிரிக்கெட், ஃபுட்பால், கபடிக்கு அப்புறம் பேஸ்கெட் பால் லீக் எப்போ வருங்கிற க்வெஸ்சன்ஸ் வந்து நிறைய பேர் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் 15 lakh ஸ்கூல் இருக்குது. அதில் வந்து 11 lakh ஸ்கூலில் வந்து பேஸ்கெட் பால் கிரவுண்ட் இருக்குது. வேறு எந்த கேம்லேயும் வந்து கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஸ்கூல் கிட், காலேஜில் இருக்க எல்லா பிளேயரும் பேஸ்கெட் பாலை வந்து ரொம்ப ஆர்வமாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் விளையாண்டுட்டுருக்காங்க. இவங்களுக்கான ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி உருவாக்கப்படும், ஸோ நாட் ஓன்லி ப்ரொஃபஷ்னல் லீக், ஈவன் ஸ்கூல் லீக், காலேஜ் லீக், அப்புறம் வந்து U23 லீக், அதாவது U23 வந்து லீக், அந்த லீக் எப்படி கொண்டு வரலாம், அப்புறம் சீனியர் மென் அண்ட் உமன் லீக், நாட் ஓன்லி த மென், ரெண்டும் சேர்த்து எப்படி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு, நீங்கள் நிறைய லீக் பார்த்துருப்பீங்க, மென் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ உமன் லீகும் சேர்ந்து நடத்தணுங்கிறது தான் பேஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய முக்கியமான முடிவு. ஸோ அந்த டிஸ்கஷனில் எல்லா ரெசல்யூஷனுமே வந்து யுனானிமஸாக வந்து பாஸ் ஆச்சு. அதில் முக்கியமாக அகாடமிக்ஸ், பேஸ்கெட்பால்க்குன்னு, பேஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்குன்னு வந்து ஒரு ஓன் அகாடமிக்ஸ் கிடையாது. நாங்கள் ஆல்ரெடி சோசியல் மீடியாவில் வந்து ஆட் கொடுத்துருந்தோம். அதில் வந்து மணிப்பால் யூனிவர்சிட்டி அண்ட் மும்பையில் வந்து காவாஸ் அமெரிக்கன் ஸ்கூல், அவங்க ரெண்டு பேரும் வந்து இன்றைக்கி வந்து எம்ஓயு, ஆல்ரெடி மணிப்பாலில் வந்து எம்ஓயு சைன் பண்ணியாச்சு. காவாஸில் வந்து நம்ம வந்து சைன் பண்ண போகிறோம். அதில் முக்கியமாக என்னென்னா 30 boys 30 girls எவ்ரி அகாடமி. ஸோ U13, U16, U18 இருந்து நேஷ்னல்ஸ் வந்து பெஸ்ட் பிளேயர் எடுத்து இந்த ஸ்கூல் அண்ட் இந்த ஸ்கூலில் ஏஜ் ஆஃப் 12 to 23 வரைக்கும் ஸ்கூலில் வந்து சைன் போட்டிருக்கோம். ஸ்கூலோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஃபுட், அக்காமடேஷன் அண்ட் எஜுகேஷன், அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். வேர் கோயிங் டு அப்பாயிண்ட் ஃபாரின் கோச், லோக்கல் இந்தியன் 2 coaches அப்பாயின்மெண்ட் பண்ணி 365 days ஹவ் டு ஃபோக்கஸ். நவ் அவர் ஆம்பிஷன் அப்கமிங் ஒலிம்பிக்ஸ், நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் US, அதில் வந்து 3x3 இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஏஷியாவில் வந்து top 3 ரேங்க்குள்ளே வரணும் வித்தின் 4 இயர்ஸில். 5x5 ஏஷியாவில் வந்து top 3 வரணும் 4 இயர்ஸ்க்குள்ள. வித்தின் 8 இயர்ஸில் ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த ஒரு ஆம்பிஷனோடு தான் இந்த அகாடமிஸை வந்து ஓப்பன் பண்ணுறோம். கூடிய சீக்கிரத்தில் லீக் வந்து பெரிய அளவில் நடக்கும். எந்த அளவுக்கு வந்து கிரிக்கெட்டுக்கு அப்புறம் ஃபுட்பால் பெருசாக வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமாக ஒரு இனாகிரேஷனோட ஸ்டார்ட் ஆகிட்டோம், அதே அதற்கு மேலே பேஸ்கெட் பாலோட லீக் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். பீச்சில் தான் வந்து அதை நடத்த போகிறோம் ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் மெரினா, ஜூகோ பீச், கொச்சின், உங்களுக்கு வந்து கொல்கட்டா இருக்கட்டும், வைசாக் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மெரினா பீச் போனீங்கன்னா வீக்கெண்ட் ஃப்ரைடே சாட்டர்டே வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் இருக்காது. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் இருந்தாலே போதும், ஒரு ஜஸ்ட் ஒரு லாரியில் வந்து டக்குன்னு ஒரு 2 hoursல வந்து கிரவுண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக ஒரு விஷயத்தை போட்டாலே, லைட்ஸ் போட்டாலே போதும். 3x3 வந்து ஒரு உங்களுக்கு யூரோப்பில் பார்த்தா தெரியும், ஒரு ரொம்ப ஒரு ஃபன் கேம் மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது க்ரௌடை வந்து ஈஸியாக ஃபில் பண்ண முடியும். ஸோ அதனால் 3x3 கேமை வந்து மோர் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறோம். 5x5 வந்து பெரிய பெரிய ஸ்டேடியத்தில் நடத்துகிற மாதிரி வந்து சிஸ்டம் பண்ணியிருக்கோம். 5x5 வந்து மினிமம் 4 ஃபாரின் பிளேயர், 2 ஃபாரின் பிளேயர்ஸ் உள்ளே வந்து மஸ்ட் விளையாடுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 3x3 வந்து 1 ஃபாரின் பிளேயர் யார் போயிட்டாலும், முக்கியமாக அக்ரிமெண்ட்டோட முக்கியமான ரூலு யார் எடுக்கிறாங்களோ ரெண்டு ஜென்டரையும் சேர்த்து நடத்தணும் தான் வந்து ரூல் போட்டிருக்கோம்.